தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட செப்பரேஷன் தான். அவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல. 18 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், அவங்க இப்படி ஸ்பிளிட் ஆவாங்க, பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புளாக இருந்திருக்காங்க, பியூட்டிஃபுல்லான பேரண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்க்க முடிஞ்சது. இந்த 18 இயர்ஸில் அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க. அண்ட் இந்த இருக்காங்க. ரீசெண்டா வந்து ராஜா சார் அவர்களோட கான்சர்ட் ஆன ராக் வித் ராஜா அப்படின்ற ஒரு கான்சர்ட்ல தனுஷ் அவர்கள் அவங்களோட பசங்களான யாத்ரா அண்ட் லிங்கோட ரொம்பவே அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் பார்த்திருப்போம். அண்ட் அதை தொடர்ந்து என்னதான் ஐஸ்வர்யா அவர்கள் அவங்களோட கெரியர்ல பிஸியா இருந்தாலுமே ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆயிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட பயணி வீடியோமே வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலா இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அவங்களோட அடுத்த படத்துக்கான வேலைகளுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னுமே இருக்காங்க, பிகாஸ் வர்டிகோ ஃபீவர் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்படினால என்னதான் பிசிக்கலி ரொம்பவே வீக்கா இருந்தாலுமே மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அண்ட் யாத்ரா அண்ட் லிங்கா அவர்களுமே சமீபத்துல அவங்க அம்மா ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தாங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே ஐஸ்வர்யா அவர்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மதரா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாதரா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்களை பார்க்க முடியுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா இல்லையே அப்படின்ற வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஐஸ்வர்யா அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா தனுஷ் அப்படின்னு அவங்களோட யூசர் நேம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் லிட்டில் ஆஃப் ஹோப் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா இப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு பேரை மாத்தனோடனே இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையுமே போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பல பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க.